வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நாளை என்எம்எம்எஸ் தேர்வு எழுதக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய அந்த இடத்துல ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எழுதிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை கவனமாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் 2 பார்ட் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா மேட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் வந்து 9:30 to 11 நடக்க போகுது. அதே போல் ஒரு 1/2 hour பிரேக் கொடுத்துட்டு செகண்ட் பார்ட் சேட் எக்ஸாம் நடக்க போகுது 11:30 to 1:00 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 90 கொஷின் இருக்க போகுது. 91 to 110 வரைக்கும் மேத்ஸும், 111 to 145 வரைக்கும் சயின்ஸும், 146 to 180 கொஷின் வரைக்கும் சோசியல் சயின்ஸும் இருக்கும். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா 90 கொஷின் 90 நிமிஷம். ஸோ உங்களுக்கு வந்து கொஷினுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுக்கு ஆன்சர் தெரிகிற கொஷினுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிக்கிட்டே போயிருங்க. பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ பிளாக் பெனில் நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது திரும்ப அழிக்க முடியாது. நீங்கள் ஒயிட்னரோ ஷார்ப்பனரோ யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணிடாதீங்கன்னா அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடாதீங்க. ப்ராப்பரான ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஆன்சருக்கு ஒரு ஷார்ட் தான் இருக்கணும். 2 ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து இன்வாலிட் ஆயிரும். அதே போல் அரையும் குறையுமா ஷார்ட் பண்ணாதீங்க. ரவுண்டை விட்டு வெளியே ஷார்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ 90 நிமிஷத்தில் 90 கொஷின் அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து வேகமாக ஆன்சர் பண்ண முடியுதோ அப்போ தான் உங்களால் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஓஎம்ஆர் சீட் வந்து கண்டிப்பாக நீங்கள் திரும்ப கொடுத்துட்டு வந்துடணும். அதுதான் உங்களோட ஆன்சர் சீட் அப்படிங்கிறதுனால மறந்துட்டு கொண்டுக்கிட்டு வந்துடாதீங்க. ரெஃபர்க் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 2 பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லாஸ்ட் 2 பேஜஸில் தான் வந்து நீங்கள் ரெஃபர்க் செய்யணும். ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துக்கிட்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டில் ஹெச்எம்மோட சைன் கம்பல்சரி இருக்கணும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுனால் அதில் ஒரு அடிஷ்னலாக சைன் பண்ணி கொடுத்துருப்பாரு, அதையும் வாங்கிட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி கிடைக்கும். அதே போல் 1 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ரீச் ஆகிறது பெட்டர். 9:30 நீங்கள் 8:00, 8:30 அந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.